வேலூரைச் சேர்ந்த ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தில் 79,000 பேர் மொத்தமாக 4,383 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். வேலூரை அடிப்படையாக கொண்டு இன்டர்நேஷனல் பைனான்சியல் சர்வீஸ் என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதனை லட்சுமி நாராயணன், வேத நாராயணன் மற்றும் ஜனார்த்தனன் ஆகியோர் இணைந்து நடத்தி வருகின்றனர். 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 8,000 ரூபாய் தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களிடம் கோடிக்கணக்கான ரூபாயை இந்நிறுவனம் வசூல் செய்துள்ளது. இந்த நிறுவனம் மீது எழுந்த மோசடி புகாரை அடுத்து கடந்த 5ஆம் தேதி முதல் நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மொத்தமாக 79,000 பேர் இந்த நிறுவனத்தில் 4,383 கோடி ரூபாய் முதலீடு செய்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் சென்னை, அரக்கோணம், வேலூர் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர்.